ஃபார்ம்ஸோட ஆடுங்க எல்லாம் இங்கே தான் மேயுது. இங்கே ஒரு குட்டி ஃபுல்லாக ஆடுங்க, அங்கிட்டு பரவாயில்ல அங்கே வரையும் மேயுதுங்க. புதுசாக வாங்கிட்டு வந்த ரெண்டு குட்டியுமே மேய்ச்சலில் விட்டாச்சு. ஒரு குட்டி அந்த தொலைவில் அங்கே மேயுது. மீதி எல்லாம் பக்கத்தில் நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கிது. இந்த சைடில் வேலி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேலியை வச்சு சுற்றி வர கவரை பண்ணுறோம். மழை காலத்தில் வந்து மற்ற ஆளுங்க நம்ம இடத்துல ஆட்டை விட்டு மேய்ச்சிருவாங்கன்ட்டு. அது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா உடம்பு வலி சரியான வழியாகுது. காலையில் 3:30க்குலாம் எந்திரிக்கிறாங்க, சாயந்தரம் இப்படியும் 10 மணி ஆயிடுது. உடம்புலாம் அப்படியே கதை 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 கதைன்னு இருக்குது, என்ன வந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி தான் ஆடு உருப்படியாக மேயுதுங்க. அதுலேயும் 2 ஆடு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு, பஞ்சாயத்து போர்டு காட்டுக்குள்ளே. அதை தேடி கண்டுபிடிச்சி ஒட்டியாந்து விட்டு இப்போ தான் அது பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நேற்று சாயந்தரம் இந்த சைடு அந்த பக்கத்து ஒரு காடு இருக்குது, அந்த பக்கத்து பொத்துட்டு ஓடிடுச்சு. அது அந்த பக்கத்து காடு இல்லை, குளம். அந்த குளத்துக்கு உள்வாயில் வந்து நிறையா மரங்கள், ஆரஸ்பதி மரம் போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து போர்டுலேருந்து அந்த இடத்துக்குள்ளே ஓடிடுச்சு. இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி லேட்டாகவே அவுத்தோம், சீக்கிரம் அவுத்தா ஒழுங்காக மேய மாட்டேங்குதுங்கன்னு. 11:30 போல் தான் அவுத்ததே மா ஆட்டுகளை. இந்த வாரம் எந்த வருமானமும் கிடையாது. போன வாரமும் எந்த வருமானமும் இல்லை, ஆனால் இதை ரன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்மளோட மொதல் ஏற்கனவே ஒரு 3 தாய்க்கோழி வந்து அடையிலேருந்து இறக்கியிருந்தோம். இப்போ எப்படி என்ன பண்ணி, இப்போ ஒரு 2 தாய்க்கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு, அது இப்போ இறக்கியிருக்கிறோம். இன்னும் 2 தாய்க்கோழி வந்து அடையில் இருக்குது. அதுக்கெல்லாம் கம்மியான முட்டை தான் வச்சுருக்கோம், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேல்ஸ் பண்ணதுனால நம்ம அடை வைக்கிறதுக்கு முட்டை கம்மியாக போயிடுச்சுன்னா. ஆடுகளுக்கெல்லாம் காலில் முள்ளு கண்ணா அப்படின்னா தென்னா சோழ பெருமானேன்னு குத்துது. பாவம் ஆடுங்கெல்லாம் தென்னடுதுங்க. இருந்துட்டாலும் இப்போ வெயில் காலம்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே மழை காலம் வந்து குத்துனுச்சு அப்படின்னா அந்த ஜவ்வுலெல்லாம் கால் இடைவெளி ஜவ்வுலெல்லாம் குத்துனுச்சுன்னா ஆடுங்களுக்கு சீல் வச்சிடும். அப்புறம் வந்து பெரும் பிரச்சனை தான். அங்கே குட்டியாக இருக்கவும் பூந்து பூந்து போய் அவங்க ஒவ்வொரு இடமா மேய்ஞ்சிட்ருக்கு. நேற்று இந்த மாதிரி மேயில ஆடுங்க, அதனால் லேட்டாக ஒத்துட்டு போவோம். லேட்டாகவே ஒத்துட்டு வந்தேன். அக்காவோட ஆடு சினையாக என்னென்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆடுங்க கீழே விரட்டிகிட்டே இருக்குது, என்னென்னு தெரியல. ஒரு 2 மாதம் போனால் தான் தெரியும் சினையா சினை இல்லையான்னு. நம்ம இப்போது 2 செட்டி தீவனம் போகும். அது ரொம்ப திக்காக வைக்கிறதுனால என்ன, திக்காக வைக்காமல் லிக்விடாக வச்சிடுறோம். 1 செட்டி தீவனத்தை முடிச்சிருந்துங்க, 1 செட்டி தீவனத்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. அதை எப்போதும் அதை எடுத்து மாட்டுக்கு வச்சால் மாடு சாப்பிட்றோம். இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சிங்கன்னா ஆடுங்க அதில் புழுக்கை போட்டு விட்டுருச்சுங்க, அதனால் ஆடு சாப்பிடல. கிட்டத்தட்ட 1.5 கிலோ கோதுமை தவிடும் உளுந்த தவிடும் வீணாக போயிடுச்சு. அது கோழிக்கு தான் வச்சோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து உணவு வீண் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. இதுதான் சொல்கிறேன், இது ஆட்டுக்காக வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கோழி வச்சதுனால கோழி எல்லாத்தையும் தின்னு காலு பண்ணிடுச்சு. இருந்துட்டாலும் அந்த உள்ளே வகையில் ஆடு அதுக்குள்ள புழுக்க போடாத அளவுக்கு தண்ணியை வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் உயரப்படுத்தி வச்சோம்னா அதில் ஏறி நின்று விளையாடுதுங்க. நிறைய சிரமங்கள் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே எல்லோரும் நடவு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு குறைஞ்சது 2-3 மாதத்துக்குள்ள எங்குமே இனி ஆடுகள் எல்லாம் நம்ம இடத்துக்களை சுற்றி தான் மேயும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு அடைச்சிட்ருக்கோம். இன்றைக்கும் அடைப்பு அடைச்சேன், உடம்புலாம் ரொம்ப வலி. கொஞ்சோண்டு தான் அடைச்சேன், 2 தாண்டு தூரம் தான் அடைச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன், உடம்பு வலி தாங்க முடியலை. கண்ணெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் அப்படியே இது ஒரு மாதிரி இருக்குது. பால் கூட கறக்க முடியலை. இன்றைக்கெலாம் ரொம்ப நேரம் கறந்தேன், 1 மணி நேரம் கறந்து தான் 1 லிட்டர் பால் எடுத்தேன். அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு கையுமே வர மாட்டேங்குது, அப்படியே வலிக்கு வர வரன்னு இருக்கு கையெல்லாம்.
ஆட்டுக்குட்டி பாலும் ஆட்டுக்குட்டி அந்த ரெட்டைக்குட்டி ஆட்டில் ஒன்று வந்து சரி பண்ணியாச்சு. அது பால் குடிக்கலாட்டினாலும் அவளுக்கு டைமாக ஊட்டி விட ஆரம்பித்தாச்சு. அடுத்து அது அந்த ஒரு குட்டிக்கு நல்ல பால் கொடுக்குது அந்த ஒத்த குட்டி போட்டாடு. இதுலேயும் ஒரு ஒரே ஒரு பொட்டை குட்டியை மட்டும் விட்டுட்டு இன்னொரு பொட்டை குட்டியை நம்ம மாட்டுப்பால் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஓரளவு போய்கிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு கோட் ஃபார்மிங் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும். 50-60 ஆடு இருக்கணும், அது ஒரு ஆள் ஓகே. ஆனால் ஒரு ஆள் இதை கூட்டுறதுலேருந்து தீவனம் இருந்து எல்லாம் பார்க்க முடியாது. மேய்ச்சிட்டு போயிட்டு வர்றதுக்கு 50 ஆட்டுக்கு ஒரு ஆள் ஓகே என்னை பொறுத்த வரையும். ஆனால் 50 ஆடு இருந்தால் நம்ம ஒரு இடத்துல விட்டு மேய்க்க முடியாது, வெளியில தான் மேய்ச்சல் கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். மேய்ச்சல் முறையில் மட்டும் உனக்கிறதான் தான் இல்லை, நான் கிராஸு வளர்த்து அதை கட் பண்ணி போட்டு வளர்த்துறேன் அப்படின்னா அது ஓகே. அது நம்மகிட்ட இருக்கிற இடத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் வளர்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வீட்டில் பார்ட்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு கொஞ்சம் இடம் வருது. அண்ணங்க ஒரு சிலர் கடன் வாங்கினதுனால அந்த கடனையும் நம்ம இடத்தையும் விற்று தான் கட்ட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அவர்களுக்கு அவங்ககிட்ட இடத்த எல்லாத்தையும் விற்றாலுமே அவங்க கடன் கட்ட முடியல, நெருக்கி 40-50 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ரொம்ப பட்ஜெட்டும் ரொம்ப நமக்கு இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டுருக்கு இன்னும் அப்படியே போனுச்சுன்னா ஒரு 2 வாரம் தாக்கு பிடிக்கும் இருக்கிற தீவனம். அதுக்கப்புறம் 2500 ரூபா வேணும் கோதுமையும் உளுந்துமையும் வாங்கிறதுக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு யோசனையில் இருக்குது. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம இப்போ நேற்று வந்து சந்தைக்கு போகலை, நாளைக்கு சந்தைக்கு போகிறோமா என்னன்றது தெரியலை. எதனால் அப்படின்னா பட்ஜெட்டு தான் ரொம்ப இடிக்குது பட்ஜெட்டு. அதாவது முடி வெட்டுறது சேவிங்கன்றது கூட பணம் இல்லை, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. 1 ரூபா கூட வருமானம் இல்லை, எங்கேயும் நம்ம இடையில கூலி வேலைக்கு போக முடியலை. ஆடு ஆடுன்னு ஆடையே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பார்ட்டிஷன் பண்ணுறதுனால அந்த வேலைக்கும் போயிட்டு வர்றதுனால ரொம்ப டயர்டாகிடுது. முத தாய்க்குள்ளே உதவி செய்வாங்க, இப்போ தாய்க்குள்ள உதவி செய்கிறது இல்லை. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் பல நாளாக கேட்டுட்ருக்கேன், வீடியோவை எப்படி அப்ரோச் பண்ணி போடுறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கன்னு. யாரும் கமெண்டில் சொல்கிறதில்ல. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எந்த விதத்தில் மாற்றி அமைச்சு சென்டென்ஸாக அதை பேசுகிற விதத்தையாக சரி, இல்லை வீடியோவையே வேறு விதமாக எடுத்து போடுங்க அப்படின்னாலும் சரி, ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஓகே மக்களே, வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் பார்க்குறதில் நானும் ஒருத்தன் பொழைச்சிட்டு போகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.